தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதாவது வந்து இப்போ மொபைலில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்கச்சக்க ஆப்ஸ் வந்து பண பரிவர்த்தனைக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதாவது வந்து கேஷ்லெஸ்ஸாக போகிறதுக்காக மொபைல் வாலெட்டாக இருக்கட்டும், யூபிஐ ஆப்ஸாக இருக்கட்டும், மொபைல் பேங்கிங்காக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோனில் தான் இன்ஸ்டால் பண்ணிட்டுருக்கோம். பட் இது எல்லாமே உண்மையிலேயே பாதுகாப்பாக இருக்கா? குவால்காம் கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றின இன்னும் பல விதமான செய்திகளை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குவால்காம் யார் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸ்னாப் ட்ராகன் சிப்ஸெட்டை வந்து தயாரிக்கிறவங்க. ஸோ இந்த குவால்காம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போ இருக்கிற கரன்சி நாரியோஸில் பார்த்திங்கன்னா கேஷ்லெஸ் இந்தியா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாக மொபைல் பேமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீசார்ஜ் பண்ணுறதுலேருந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருக்கட்டும், நெட் பேங்கிங், மொபைல் பேங்கிங் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இன்னும் பல விதமான விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் ஃபோனில் தான் செஞ்சுட்ருக்கோம். பட் நீங்கள் உங்கள் பேங்க்கில் இருந்து பணத்தை எல்லாமே வந்து இந்த மொபைல் மூலியமாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்பொழுது ஒவ்வொரு ட்ரான்சாக்ஷனுக்கும் வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் தான் தேவைப்படுது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் உண்மையிலேயே வந்து பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா குவால்காமை பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பேடிஎம்மாக இருக்கட்டும், இப்போ வரக்கூடிய யூபிஐ ஆப்ஸாக இருக்கட்டும், இன்னும் பலவிதமான ஆப்ஸ், அதாவது வந்து நீங்கள் உங்களுடைய பண பரிவர்த்தனைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆப்புமே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெறும் ஆப் லெவலில் மட்டும்தான் வந்து செக்யூரிட்டி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது வந்து சாஃப்ட்வேர் லெவலில் மட்டும்தான் வந்து அவங்க செக்யூரிட்டி யூஸ் பண்ணிட்டுருக்காங்களே தவிர இன்னும் ஹார்ட்வேர் லெவலில் வந்து எந்த ஒரு செக்யூரிட்டியும் எந்த ஒரு கம்பெனியும் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாஃப்ட்வேரில் வந்து எப்போவுமே பிரேக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஹார்ட்வேர் இன்டெகிரேஷனில் வந்து இந்த சாஃப்ட்வேரும் வந்து இணைஞ்சு இந்த போல் வந்து அட்லீஸ்ட் வந்து இந்த பர்சனல் டீட்டெயில்ஸ்க்காக இந்த பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து சேஃபஸ்ட் சைடாக வந்து ஒரு ட்ரான்சாக்ஷன் கொடுக்கணும், ஒரு டூ வே அத்தன்டிகேஷன் கொடுக்கணும்னா ஒரு சாஃப்ட்வேரும் ஒரு ஹார்ட்வேரும் இணைஞ்சு செயல்பட்டால் இன்னும் வந்து செக்யூரிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்றது தான் அவங்களுடைய கருத்தாக இருக்கு. ஸோ இப்போ வரக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா வெறும் ஆப் லெவலில் மட்டும்தான் வந்து இன்டெகிரேஷன் பண்ணியிருக்காங்களே தவிர, ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் ஆப் லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு லாக் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பாஸ்வேர்டு வந்து தனியாக செட் பண்ணிக்கலாம். பட் எப்படி இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேர் லெவலில் இருக்கும் வரை இது அதோட செக்யூரிட்டி லெவல் எல்லாமே வந்து ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்கும். நீங்கள் எப்போ வந்து சிப்செட் லெவலில் வந்து இந்த ஆப்பும் வந்து அந்த சிப்செட்டும் வந்து இணைஞ்சு ஒரு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் காம்பினேஷனில் நீங்கள் அந்த செக்யூரிட்டிஸ் எல்லாமே பைண்ட் பண்ணி வந்து ஒரு ஆப்பை தயாரிக்கிறீங்க, பைண்ட் பண்ணி இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்கிறோமோ அப்போ தான் வந்து இந்தியா லெவலில் இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சேஃபாக நடக்கும் அப்படின்றது போல் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பல பேர்கிட்ட பல மேனுஃபேக்சரர்ஸ்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை வந்து ஃபர்தராக வந்து ப்ரொசீட் பண்ணுறதுக்காக. ஸோ இது போல் ஒரு விஷயம் நடந்தால் நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அடுத்ததாக வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே இந்த செக்யூரிட்டி ஃபீச்சரோட நம்ம வாங்கலாம் அப்படின்றது நம்பிக்கை எனக்கும் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றதையும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் இதே போல் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான தமிழ் டெக் செய்திகளுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.